ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் திருஷ்யம் 2 மூவியை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அந்த மூவி இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பரான ஒரு வேவில் போயிட்டுருக்கு. ஜீது ஜோசப் டிரெக்ஷனில், அனில் ஜான்சன் மியூசிக்கில், மோகன்லால் ரொம்ப மாஸாக ஆக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் திருஷ்யம் 2. ஆல்ரெடி திருஷ்யம் 1 2013 ரிலீஸ் ஆகி இந்தியாவுக்குள்ளே மல்டி லாங்குவேஜில் சூப்பராக ஓடின ஒரு படம். இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் கூட சில லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணப்பட்ட ஒரு செம்மையான மூவி தான் திருஷ்யம் 1. ஸோ திருஷ்யம் 2க்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு அதோட விறுவிறுப்புலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரியை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, ஜார்ஜ் குட்டி அப்படின்ற ஒரு ஹீரோ, அவங்க ஃபேமிலி 6 இயர்க்கு பிஃபோரில் வந்து ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு இப்போது அதிலேருந்து மீண்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது திரும்ப போலீஸ் அந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஸ்டோரி தான் இந்த மூவி திருஷ்யம் 2. அந்த ஸோ திருஷ்யம் 1 சூப்பராக இருந்ததுனால திருஷ்யம் 2க்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை அந்த மூவி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அந்த க்வெஸ்டினுக்கு இந்த மூவியை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராகவே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. இதில் நடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் மோகன்லால் சார், மீனா, அப்புறம் ஆஷா சரத், முரளி கோபி, இப்படி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையாக நடித்து அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப மாஸாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒருத்தர் வந்து மோகன்லால் சார் தான். 7 இயர்ஸ் இந்த மூவி ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் மூவியில் அவரை பார்க்கும்பொழுது அப்படி தெரியவே இல்லை. அந்த ஜார்ஜ் குட்டியே நம்ம 7 இயர்ஸ் பிஃபோர் முன்னாடி எப்படி பார்த்தோமோ இப்போவும் அவர் அப்படியே தான் இருக்கார். திருஷ்யம் 1 இருந்த மாதிரியே தான் அப்படியே நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பர்வான ஆக்டிங் அவரோடது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த கதையை வந்து விறுவிறுப்பாக கொண்டு போன விதம், அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ட்விஸ்ட்டு அப்படின்றத வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான வேவ் லென்த்தில் கொண்டு போயிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு சான்ஸே இல்லை. திருஷ்யம் 1 எப்படி ஒரு சூப்பர் ஹிட்டான மூவியாக ஒரு த்ரில்லர் கான்செப்டில் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சோ, அதுக்கு ஈக்குவலாக திருஷ்யம் 2வும் அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளேயில், நல்ல மியூசிக்கில், சூப்பரான ஆக்ட்ரஸ், அந்த ஆக்டிங் டெலிவரி எல்லாமே ரொம்ப மாஸாக வந்திருக்கு. நீங்கள் திருஷ்யம் 2 பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சு, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.